ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஒரு ப்ரைவேட் கம்பெனி லெவலில் எங்களோட கம்பெனி எங்களோட இன்ஸ்டிடியூஷனை மாற்றிருக்கிறேன். சில மட்டக்களவில் முதலாவது ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்னா நாங்களாக தான் இருக்கும் நினைக்கிறேன். மேலே 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 கொண்டு போகுதுன்னு கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் நினைக்கிறேன். ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் 1,800 மில்லியன் எங்களோட கொழும்பில் இருக்கிற மெஜஸ்டி சிட்டி மாதிரி ஒரு பெரிய ஒரு பில்டிங் டவுனுக்குள்ளே வரப்போகுது. டிரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்குள்ளே கிட்ட 40% அடிஷனலாக ஒர்க் பண்ணி இந்த வேலையில் நாங்கள் செய்து கொடுத்துனாங்க. இதால் அவங்க அந்த பப்ளிக் எங்களோட சப்போர்ட் பண்ண பப்ளிக் அந்த 5 குடும்பத்துக்கும் 10 வருஷத்துக்கான வரிச்சலுகையே செய்து கொடுத்துருக்கிறோம். அந்த அப்பை ஒவ்வொரு பப்ளிக்கும் டவுன்லோட் பண்ணினா அந்த கம்ப்ளைண்ட் தாங்கள் போடுற முறைப்பாடை நேரடியாக போடுற மட்டுமில்லை அந்த முறைப்பாடு அந்த சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் ஆளோ அந்த சப்ஜெக்ட் ஆளுக்கு போகும். இதுக்கு மேலேயுமா இலங்கையில் முதலாவது சிறுவர் சிநேக நகரமாக மாற்றுறதுக்கு எங்களோட வேலையில் போய் கொண்டிருக்கோம். அதுக்கு யூனிசெஃப் நிறுவனத்தோட வேலை செய்கிறோம். என்னோட பேர் தியாகராஜா சவணப்பன். நான் கல்லடிய புறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்டுறேன். நான் எனது ஆரம்ப கல்வியை கல்லடி விவேகானந்தா மகளிர் பாடசாலையில், அதன் பின்பு சிவானந்தா தேசிய பாடசாலையில் கல்வி கற்று முதல் 1st degree ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி பட்டம் படித்தது. அதற்கு பிறகு 2nd degree ஸ்ரீஜயபுரம் யூனிவர்சிட்டியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாஸ் அப்ளிகேஷன் அப்ளை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் செய்தான். டிகிரி முடித்த உடனே எனக்கு அரசாங்க தொழில் கிடைச்சது. அரசாங்க தொழில் கிடைச்சாலும் அந்த தொழிலில் எனக்கு அதில் அந்த அந்த வேகம் எந்த வேகங்களுக்கு வேகத்துக்கு அந்த துறை நின்று பிடிக்கல. அப்புறம் நான் அதை விட்டுட்டு இன்னொரு அரசாங்க தொழில் எடுத்தினேன். அதுவும் ஒரு 8 மாதம்தான் அது டீச்சிங் போனேன். டீச்சிங்கும் அந்த ஃபீல்டுக்கு என்னோட எந்த இதுக்கு அதை சரி வராதபடியா அப்புறம் அதையும் விட்டு பிறகு இன்னொரு கவர்மெண்டில் பிளானிங் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து வேலை செய்தார். இருந்தாலும் அதுலேயும் இருக்கையிலாம் போயிட்டு எனக்கு கவர்மெண்ட் அந்த லெத்தாச்சிக்கு ப்ரோசஸ் வெரி ஸ்லோ ப்ரோசஸ் எஃபிஷியன்சியாக ஒர்க் பண்ண இல்லாத அந்த நிலைமைகளில் எனக்கு அதுலேருந்து பிடிப்பு வரல. பிறகு அதை விட்டு தான் நான் அரச சார்பட்ட சர்வ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனுக்கு போனேன். அதில் எங்களோட ஆத்ம திருப்தியும் விலைகளோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இருந்தது. அப்போ நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் மக்கள்கிட்ட இருந்து மக்களுக்கு என்ன செய்யணும்னு நான் நினைக்கிறத அந்த அரசு சார்பட்ட நிறுவனத்தின்ற காலத்தில் செய்யக்கூடியதாக இருந்தது. நான் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன நான் வளர்கிறதுக்கு எனக்கு முதல் துணையாக இருந்த எனக்கு இருந்த நான் வேலை செஞ்ச மேனேஜர்ஸ் மேல் அவங்கள் என்னில் கொண்ட நம்பிக்கையில் என்ன ஒப்புனாவே டிசிஷன் எடுக்க விடுவாங்க. நானே டிசிஷன் எடுப்பேன், நானே பிளான் பண்ணுவேன், நானே இம்ப்ரூவ் பண்ணுவேன். ஸோ நான் வேலை செய்த நிறுவனங்களில் அரச நிறுவனமாக இருக்கலாம், அரசு சார்பற்ற நிறுவனங்களாக இருக்கலாம், எனக்கு மேலதிகாரியாக இருந்தவங்களோட ஒத்துழைப்பு நான் வளர்கிறதுக்கு துணையாக இருந்தது. அதனால தான் நான் நினைச்சதை செய்து வரக்கூடிய மாதிரி இருந்தது. அதில் இருந்து தான் 2010 பொது வேலைகளில் நான் அரசார்பட்ட நிறுவனத்தில் இருந்தாலும் எங்களை ஊர் மக்கள் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் பொது வேலைகளில் சங்கங்களில் வேலை செய்ய முடிக்கிறது. அதிலிருந்து தான் எங்களை மக்கள் வேண்டுகோள் கோரிக்கை அழுத்தங்களால் இந்த மாநகர சபை தேர்தலில் நின்று மாநகர முதல்வராக பதவியேற்று பதவியேற்றும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாதிரி இருந்ததுக்கு காரணம் நான் வேலை செய்த வந்த இடங்கள் அரச நிறுவனங்களோட வேலையை கூட அரச சட்ட திட்டங்கள் அரசு நிதி சட்டம் ஏஆர்எஃப்ஆர் எல்லாம் ஃபேமிலியராக இருந்தது உண்டு. பிறகு அரச சார்பட்ட நிறுவனங்களோட வேலை செய்யக்குள்ள ஒரு ஆப்ஜெக்டிவை நோக்கி பயணிக்கிறது, குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வேலையை முடிக்கிறது, குவாலிட்டியாக வேலையை முடிக்கிறது, இந்த அதுக்குரிய அந்த சிஸ்டங்களை டெவலப் பண்ணுறது இதுகளெல்லாம் அங்கே நான் கற்றுக்கொண்ட விடயங்கள் இது ரெண்டையும் ஒரு இடத்துல பயன்படுத்தக்குள்ள என்னால் கொஞ்சம் நல்லா வேலை செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. அதனால் புது இன்னோவேட்டிவான
ஐடியாவில் இன்னோவேட்டிவான சிஸ்டங்களை நாங்கள் இந்த மாநகர சபைக்குள்ளே கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. நாங்கள் பொறுப்படுத்த பிறகு பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம். மாநகர சபையை நீங்கள் மட்டுப்படுத்திங்கன்னு சொன்னால், மாநகர சபை இட்செல் உள்ளுக்குள்ளே மாநகர சபைக்குள்ளே பல சிஸ்டங்களை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஒரு ப்ரைவேட் கம்பெனி லெவலில் எங்களை இன்ஸ்டிடியூஷனை மாற்றிருக்கிறேன். ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இருக்கலாம். பிறகு இந்த மக்கள் எங்களுக்கு இந்த சோழ வரிகளை மட்டமட்ட வரிகளை செலுத்துறதுல பெரிய காலதாமதம் இருந்தது. அதுக்குரிய பெரிய அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸே பெரிய ஹியூஜ் அமௌண்ட் இருந்தது. ஸோ இது எங்களோட மாநகர சபை அபிவிருத்தி செயற்பாடுக்கு பாரிய தடையாக இருந்தது. ஸோ இதை இலகுவாக மாற்றுறதுக்காக நாங்கள் என்ன செஞ்சாங்கன்னா, எங்களோட பேமெண்ட் மொடாலிட்டியை டிஜிட்டலைஸ் பண்ணி ஆன்லைன் பேமெண்ட்டாக மாற்றினேன். சில மட்டக்களவில் முதலாவது ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனாக நாங்கள் தான் இருக்கும் நினைக்கிறேன். அப்புறம் அதோட அது எவ்வளோ ஈஸியாக்குது, அப்போ பப்ளிக் எஸ்எம்எஸ் போகுது, உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது என்றதெல்லாம் இதில் எஸ்எம்எஸ் மூலமாக அலர்ட் போகிற வழியாக அப்புறம் இப்படியான சிஸ்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். மற்றது மக்களோட கருத்துக்களை மாநகர சபையில் செயற்பாடு எவ்வளவு எவ்வாறு இருக்கின்றது என்பதை அறியறதுக்காக பப்ளிக் ஃபீட்பேக்கை முதல் எழுத்து மூலமாக இருந்ததை இப்போ நான் டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த டிஜிட்டல் ஃபீட்பேக் எடுக்கிறோம். அது ஒன்று பப்ளிக் ஜென்ரலான சர்வீஸை பற்றி போக்குள்ள போய் ஃபீட்பேக் கொடுக்கலாம். அதே போல் மாநகர முதல் என்ன சந்திச்சுட்டு போக்குள்ளையும் என்ற நான் எப்படி அவங்களுக்கு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணேன்றதை காட்டுறதுக்குரிய இங்கத்தைய டிஜிட்டல் ஃபீட்பேக்கும் இருக்குது. ஸோ நாங்கள் ரெண்டும் ஒவ்வொரு கிழமையும் இங்கே வரும், நாங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோம்ன்றது. ஸோ இவ்வாறான ஃபீட்பேக்குகள் எங்களை இன்னும் மேலே கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்டிவிட்டிஸை பொறுத்தவரையில் நாங்கள் எங்களோட ஓன் ஃபண்டுலையும் செய்கிறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து காசு எடுத்து வந்து செய்கிறோம், மத்திய மாகாண சபரிசிலிருந்தும் சில குறுகிய சிறிய அளவான நிதி எடுத்து செய்கிறோம். மேலதிகமாக அரசாங்கத்தோடு எங்களை சில திட்ட ப்ரொஜெக்டுகளை நாங்கள் எழுதி அதுகள் அனுமதி பெற்று அதுகளும் செய்கிறோம். இப்போ அண்மையில் கூட கடந்த 2018 எழுதின ப்ரொஜெக்ட் ஒன்று ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் 1700 மில்லியன் அப்ரூவ் பண்ணப்பட்டு அதுக்குரிய நடவடிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. 11 ப்ரொஜெக்ட்ஸ் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குது. அதுக்குரிய ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஒரு கமிட்டியை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. பேசிக் ஸ்ட்ரக்சர் பேசிக் வேலையில் முடிக்கிறதுக்காக இப்போ அந்த கமிட்டி வந்து அன்றைக்கு லாஸ்ட் மந்த் வந்து ஃபீசிபிலிட்டி ஸ்டடீஸை முடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இந்த இயருக்குள்ளே நெக்ஸ்ட் இயர் தான் அவங்களோட டாக்கர். நெக்ஸ்ட் இயருக்குள்ளே அந்த 11 வேலைக்குமான எஸ்டிமேட் மெட்டீரியலிஸ்ட் எல்லாம் போட்டு டெண்டை கால் பண்ணி அவார்ட் பண்ணுற அளவில் நான் வார வருஷம் அது முடியும். எனவே இந்த 1700 மில்லியனுக்குரிய ப்ரொஜெக்ட் 11 ஆக்டிவிட்டி முடியும் பட்சத்தில் டவுனுக்குள்ளேயே பெரிய பெரிய கட்டடங்கள் வரக்கூடியதாக இருக்குது. உதாரணமாக உங்களை அந்த ப்ரொஜெக்டில் நாங்கள் போட்ட விஷயங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு பாரிய சவாலாக இருக்கிற அந்த பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ். ஸோ அது எல்லாத்தையும் ஒரு கட்டடத்துக்கு பார்க் பண்ணக்கூடிய அளவில் அந்த பில்டிங் கொண்டு வரப்போ மட்டக்களப்பில் எங்களோட கொழும்பில் இருக்கிற மெஜஸ்டிக் சிட்டி மாதிரி ஒரு பெரிய ஒரு பில்டிங் டவுனுக்குள்ளே வரப்போகுது. பெரிய ஒரு கல்ச்சரல் ஹால் ஒன்று வரப்போகுது. அப்படி 11 வேலைகளை நாங்கள் அந்த திட்டத்தில் போட்டிருக்கோம். நாங்கள் மாநகர சபையில் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கொண்டு செய்யுங்கன்னா, நார்மலான ஒரு டிபார்ட்மெண்ட் நார்மலான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் மற்ற நிறுவனமோ மற்ற கன்ட்ராக்டரோ செய்கிறத பார்க்க மாநகர சபை டிரெக்டாக ஒர்க் பண்ணுறது, டிரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்குள்ளே கிட்டத்தட்ட 40% அடிஷனலாக ஒர்க் பண்ணுது. இது எங்களோட பப்ளிக் அவ்வளோ திருப்பி கிடைக்கிறபடியாக பப்ளிக் அதால் பெனிஃபிட் ஆகிறாங்க. ஸோ கிடைக்கிற பணம் முழுக்க முழுக்க மக்களை சென்றடையணும் என்றதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்ஸ் மேகசீனாக ஒவ்வொரு வருஷத்துக்குரிய ரிப்போர்ட் வந்து கொண்டிருக்குது. முதலாவது வருஷத்துக்குரியது நாங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டோம். இந்த வருஷத்துலேருந்து ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு பப்ளிஷிங் செய்ய வச்சு கொண்டிருக்கேன். ஸோ இந்த 6 மாதத்துக்குள்ளேயும் அடுத்த பப்ளிக் ரிப்போர்ட் வரும். இதுக்கு மேலேயுமா நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி சில அமைப்புகளோ சில திணைக்களங்களோட இணைஞ்சி வேலைகளத்தாலையும் சில வேலை சில செய்யக்கூடியதாக இருக்குது. அப்படி ஒன்று வந்தது தான் எங்களோட சிக்னல் லைட். மற்ற கிழக்கு மாநிலத்தில் முதலாவது சிக்னல் லைட் நாங்கள் கொண்டு வந்தோம்.
ஸோ அது கூட ஆர்டிஏயோட நாங்கள் நினைஞ்சு கதைச்சு ஆர்டிஏ சிக்னல் லைட்டை கொண்டு வந்தது, நாங்கள் அதுக்குரிய சூழ்நிலையை உருவாக்குனதும் அந்த ரோடை வைடன் பண்ணதும் பப்ளிக்கை மொபைலைஸ் பண்ணது, அந்த பப்ளிக் மொபைலைஸ் பண்ணி அந்த ரோடை வைடன் பண்ணி அதுக்குரிய முதல் அவங்களே கட்டி இந்த வேலையில் நாங்கள் செய்து கொடுத்துருவாங்க. இதால் அவங்க அந்த பப்ளிக் அவங்களோட சப்போர்ட் பண்ண பப்ளிக் அந்த அஞ்சு குடும்பத்துக்கும் 10 வருஷத்துக்கான வரிச்சலுகையும் செய்து கொடுத்துருக்குறோம். ஸோ இவ்வாறான பல செயற்பாடுகளை நாங்கள் செய்கிறோம், எதிர்காலத்திலையும் செய்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கிறோம். எங்களை நகரத்துக்குள்ளே வந்து போகிற பொதுமக்கள் போக்குவரத்தில் ஒரு சில தடைகளை ஏற்படுத்தக்கூடியதாக சில சிக்கல்களை அவங்க எதிர்கொள்கிறாங்க. உதாரணமாக நகரத்துக்குள்ளே இருக்கிற திணைக்களங்கள் எல்லாம் வேறு வேறு இடங்கள் இருக்குது, கச்சேரி இடத்துல பக்கத்தில் எம்சி இருக்குது, அங்கால டிஎஸ் ஆஃபீஸ், அங்கால ஹாஸ்பிட்டல். எனவே இதற்கு போக்குவரத்துக்காக இலவச போக்குவரத்து செய்கிறதுக்காக நாங்கள் டெண்டர் கால் பண்ணியிருக்கிறோம். கடந்த வாரம் அந்த டெண்டர் அட்வர்டைஸ் பண்ணப்பட்டிருக்குது. மிக விரைவில் அந்த பஸ் நாங்கள் கொள்முதல் செய்து இலவசமான ஒரு பஸ் போக்குவரத்தை நகரத்துக்குள்ளே செய்கிறதுக்கான ஏற்பாடு நாங்கள் செய்திருக்கிறோம். அதுலேயும் எங்கள் டிஜிட்டலை நாங்கள் இன்க்ளூட் பண்ணுறோம். அங்கே நாங்கள் ஒரு ஆப் ஒன்று டெவலப் பண்ணுறோம், அந்த ஆப் டெவலப் பண்ணி நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுவோம். அதில் அந்த பப்ளிக் அதை இன்ஸ்டால் பண்ண அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு தாங்கள் கச்சேரியில் போயிருக்கக்குள்ள அந்த பஸ் அவடத்தில் வைத்திரமலைக்கு வரும் என்றத கணக்கு அறியக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே அதுக்கேற்ற மாதிரி தங்களை வேலையை முடிச்சுட்டு இலகுவாக வந்து அந்த பஸ்ஸை வருகக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி கச்சேரியாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், எல்லோரும் எங்கே இருக்கிறீங்களோ அந்த பஸ் எவ்வளோ திறமணிக்கு அந்த லொக்கேஷனுக்கு வரும்ன்றத அந்த ஆப் மூலமாக கண்டுபிடிச்சி செய்யக்கூடியதாக இருக்கும். அதுக்கு மேலதிகமாக எம்சியில் சேவையை செய்கிறதுக்கு நாங்கள் ஒரு ஆப் கொண்டு போட்டிருக்கிறோம். ஆரம்பத்தில் டெல் டு மேயர்ன்ற ஒரு வெப்சைட்டை நாங்கள் க்ரியேட் பண்ணது, ஃபேஸ்புக் ஒன்று க்ரியேட் பண்ணாங்க. ஆனால் அது முதல்வருக்கு மட்டும்தான் வந்தது. ஆனால் இப்போ ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம், இ சிட்டிசன் ரெண்டு. அந்த ஆப்பை ஒவ்வொரு பப்ளிக்கும் டவுன்லோட் பண்ணுனா அந்த கம்ப்ளைண்ட் தாங்கள் போடுற முறைப்பாடை நேரடியாக போடுற மட்டுமில்லை, அந்த முறைப்பாடு அந்த சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் ஆளோ அந்த சப்ஜெக்ட் ஆளுக்கு போகும். அந்த சப்ஜெக்ட் ஆளுக்கு போனால் அவர் எப்படியோ அதை என்ன நடந்ததுன்றதை ரிப்போர்ட் பண்ணியே ஆக வேணும். எனவே இந்த அரச உத்தியோகத்திலிருந்து வேலையை இலகுவாக ஒரு எடுக்கிறதுக்கு இது ஒரு வழியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் எனக்கு ரிப்போர்ட் வர வேணும், எத்தனை கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, எத்தனை அட்ரஸ் பண்ணியிருக்கு, எத்தனை முடிஞ்சிருக்கு. ஸோ இவ்வாறான அட்வான்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணியும் நாங்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் யூஎன்டிபி ஒரு யூஎன்டிபியோட நாங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் செய்கிறதுக்கு முடிவாக இருக்கிறது. அது அந்த ப்ரொஜெக்டும் நேரம் அதே நேரம் எங்களோட இளைஞர்கள் வேலையில்லாத ஐடி படித்து போட்டிருக்கிற இளைஞர்களுக்கு கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் கொடுக்க போகிறோம். எங்கள் இங்கே இன்டர்நெட் லேப்டாப் வசதிகளோட டேபிள் இருக்கும், அவங்க வந்து தங்களுக்குரிய ஐடி வேலையில் செய்துட்டு அந்த கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்குபேட்டர் மாடல், அதை கொடுக்கறதுக்கு அதை செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்கிறோம். அதோட எங்களோட பிள்ளைகள் எதிர்காலத்தில் ரோபோட்டிக் நாலேஜாக வேணும் எடுக்கணுன்றதுக்காக மேக்கர் ஸ்பேஸ் என்ற ஒரு ட்ரைனிங் செய்கிறோம், செய்கிறதுக்கு பிளான் திட்டமிட்டிருக்கிறோம். அது 6 மாதத்துக்கு ஒரு தரம் அந்த நடக்கும். பிள்ளைகள் அந்த பயிற்சியை பெற்றால் பெறும்போது அவர்களே உற்பத்தி செய்யலாம், ரோபோட்டிக்ஸ் ரோபோஸ் அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இனிஷி அவங்கள மூளைகளை விருத்தி செய்யக்கூடிய செய்கிறதுக்காக இந்த ஏற்பாடுகள் நாங்கள் சுவரான ஒரு ஐரோப்பிய நாட்டில் இருக்கிற ஒரு சபை நகர சபை செய்கிற அளவுகளை நாங்கள் எங்களை முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு மேலேயுமா இலங்கையில் முதலாவது சிறுவர் சிநேக நகரமாக மாற்றுறதுக்கு எங்களை வேலையில் போய் கொண்டிருக்கோம். அதுக்கு யூனிசெஃப் நிறுவனத்தோட வேலை செய்கிறோம். இலங்கையில் முதலாவது பெண்கள் சிநேக நகரமாக மாற்றுறதுக்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். இதுவும் ஆரம்பத்தில் எங்களுக்கு ஊஸ் நிறுவனம் இணைஞ்சது, இப்போ இந்த யூஎன்டிபியோடையும் நாங்கள் இப்போ ஆன செயற்பாடுகளை செய்கிறதுக்கு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறோம்.